ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உணவு கொடுக்கணும், எப்போலேருந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியான வீடியோலாம் பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதாவது குழந்தைங்களுக்கு என்ன உணவுலாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தாய்ப்பால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு தாய்ப்பால் நல்லா வந்துச்சு அப்படின்னா தாய்ப்பாலே வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமாச்சும் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன உணவு நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி. ராகி பால் நிறைய பேருக்கு வந்து தெரியும். நல்லா ராகியை ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நல்லா அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி புளியும் போது வந்து ராகி பால் வந்து கிடைக்கும். அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதோட நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு உணவு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ராகி பால் உணவு வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்பிளை வந்து தோல் சீவிட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அதோட சக்கரை சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா நியூட்ரியன்ஸும் அதுலேருந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இந்த உணவுலாம் வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1 இயர் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு அதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா பருப்பு சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து லைட் லைட்டாக காரம் சேர்த்து வந்து பழக்கணும். இப்போ நீங்கள் பருப்பு சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா வெறுமனை பருப்பு சாதம் கொடுக்கும்போது அது குழந்தைங்களுக்கு அஜீரணத்தையும் வயிறு கோளாறையும் வந்து ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் பருப்பு கொடுக்குறீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போடணும், ஒரு பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் போடணும், மிளகு போடணும், ஜீரகம் போடணும். இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது அந்த பருப்பினால் ஏற்படக்கூடிய வயிறு உப்பிசத்தை வந்து குறைச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம எந்த பருப்பு சாதம், அந்த பருப்பு கூடயே நம்ம கேரட் சேர்த்து கொடுக்கலாம் கொஞ்சமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே பீட்ரூட் போட்டு கொடுக்கலாம். அப்புறம் வந்து கீரை, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, எதுவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சமாக கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிக அந்த குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கீரையை கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் அயன் கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை. இப்போ வந்து நிறைய பேர் குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெள்ளைக்கரு மட்டும்தான் கொடுக்கணும், அதுவும் அரை வெள்ளைக்கரு மட்டும்தான் வந்து கொடுக்கணும். அது எதுவும் பண்ணலை அப்படின்னா தான் அடுத்தடுத்து தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். வாரத்துக்கு 2 முட்டை அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். எடுத்தோன்னே 1 முட்டை 2 முட்டை அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிறதுக்கும் வயிறு உப்பிசம் வர்றதுக்கும் வாய்ப்பு நிறைய வந்து இருக்குது. அதனால் எடுத்தோன்னே நிறைய முட்டை வந்து கொடுக்கக்கூடாது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை கொடுக்கறதை அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நம்ம வெள்ளை சர்க்கரை இது பண்ணாமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்துட்டோம். பாலாகட்டும் இல்லை நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஆப்பிள் கூழ் இதெல்லாம் செய்யும்போது கூட வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது சிப்ஸு, லேஸ் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா, வீட்லேயே ஹெல்த்தியாக வேர்க்கடலை ஒரு நாள் வேக வச்சு கொடுக்கலாம், இல்லை வறுத்து கொடுக்கலாம். வேர்க்கடலை நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய வேர்க்கடலையில் இருக்க அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து வந்து இருக்குது வேர்க்கடலை. நீங்கள் பாதாம் முந்திரி தேடி போன ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா கூட வேர்க்கடலை தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பர்பியாக கொடுக்கலாம், வேர்க்கடலை பர்பி இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொண்டக்கடலை அந்த மாதிரியான ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ், தால் ஐட்டம்ஸை நம்ம வேக வச்சு ஒரு ஒரு நாள் வந்து ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட கொடுக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்புறம் முக்கியமான ஒரு பொருள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம். டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. அதனால் டெய்லி கண்டிப்பாக ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீரையை கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா வல்லாரை கீரை கிடச்சிச்சு அப்படின்னா, கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு வல்லாரை கீரை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைங்களுக்கு வந்து அதிகப்படுத்தும். அதனால் நெல்லிக்காய் வந்து தேன் நெல்லியாத தேனில் ஊற வச்சு கூட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எந்த வித இன்ஃபெக்ஷனும் அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. அதனால் தேன் நெல்லியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு டெய்லி 1 பீஸ் 2 பீஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேட்ஸ்,
டேட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயும் இருக்க அயன் கண்டென்ட்ஸ் ரொம்ப நல்லது, அதனால் டேட்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உலர் திராட்சை. இப்போ அதிலே வந்து கருப்பு உலர் திராட்சை வந்திருக்கு, அதில் தான் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, அதனால் நம்ம வந்து கருப்பு உலர் திராட்சை குழந்தைங்களுக்கு டெய்லி வந்து கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், மாதுளம்பழம் ஜூஸோ இல்லை மாதுளையாவோ சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொரு பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை, அதாவது பன்னீர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய அந்த திராட்சை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்துக்கு பாடி ஹீட்டும் வந்து நல்லா குறையும், ப்ளஸ் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராமல் பாதுகாக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி கொடுக்காம நீங்கள் வந்து நவதானியம் செய்ய தெரியும் அப்படின்னா நம்ம நவதானியம் வாங்கி முளைக்கட்டி வறுத்துட்டு நம்ம அரைச்சி டீ காஃபிக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு அந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நிறைய மால்ட் ஐட்டம்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மள்கிட்ட கூட மால்ட் வந்து ஏபிசி மால்ட், ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மால்ட், பீட்ரூட் கேரட் மால்ட் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னா வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டீ காஃபி அந்த மாதிரி இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஹெல்த் ட்ரிங்க் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த விஷயம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.